எம்ஜிஎம் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினருக்கும் இக்கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நீட் ஸ்லெட் தேர்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருள்ஜோதி அவர்களையும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நான் நன்னூல் என்ற இலக்கண நூலில் இருக்கிற சில வினாக்களை மேலோட்டமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக குட்டி தொல்காப்பியம் என்ற நூல் எது என்று ஒரு வினா கேட்கப்படுமையானால் அதற்குரிய பதில் நன்னூல் தான். இப்போ அந்த நன்னூலை இயற்றியவர் பவநந்தி முனிவர். பவநந்தி முனிவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். அப்போ அந்த பவநந்தி முனிவர் பொது பாயிரம் சிறப்பு பாயிரத்தில் எவற்றையெல்லாம் விளக்குகிறார், எவற்றை சொல்லுகிறார் என்றால் முதல் நூல் வகைகளை சொல்லுகிறார், மாணாக்கர்களினுடைய வகைகளை சொல்லுகிறார், ஆசிரியருக்கு இலக்கணம் சொல்லுகிறார், குற்றங்களை பற்றி சொல்லுகிறார், மதம் பற்றி சொல்லுகிறார், அழகு பற்றி சொல்லுகிறார். ஆகிய இவைகளையெல்லாம் சொல்லுகிற பொழுது இப்போ நூல் எத்தனை வகைப்படும் என்றால் மூன்று: வழிநூல், முதல் நூல், சார்பு நூல். அப்போ இந்த ஒன்னொன்றுக்கும் முதல் நூல் என்றால் சிலப்பதிகாரம், வழிநூல் என்றால் கம்பராமாயணம், சார்பு நூல் என்பது மனோன்மணியம். இப்படி ஒவ்வொரு நூலுக்கு சான்றுகளை எடுத்து நாம் படிக்க வேண்டும். அப்போ அந்த நூலினுடைய வகைகள், அதே போல மாணவர்களினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார் முதல் மாணாக்கர், இடை மாணாக்கர், கடை மாணாக்கர். அந்த மாணவர்களுக்குரிய உதாரணங்களை சொல்வார். முதல் மாணவர்னா அன்னப்பறவையைப் போல் இருப்பவர், இடை மாணவர்னா ஆடுகளைப் போல் இருப்பவர், கடை மாணாக்கர் என்பவர் நம்முடைய எருமையைப் போல் என்றெல்லாம் சில உதாரணங்களை மாணவர்களுக்குடைய இலக்கணமாக பகுத்து சொல்லுகிறார். இப்போ மாணவர்கள் மூன்று வகைகளாக பகுக்கிற தன்மைகளை காட்டுகிறார். அப்படி மாணவர்களை பற்றி வருகிற இலக்கண பகுதி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மதம் என்பது எத்தனை வகைப்படும்? ஏழு. அவைகளை பற்றிய சுருக்க விளக்கங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அழகு எத்தனை வகைப்படும்னா பத்து, குற்றங்கள் எத்தனை வகைப்படும்னா பத்து, உத்திகள் எத்தனை வகைப்படும்னா 32. ஆக இப்படி ஒன்னொன்றுக்கும் மாணவர்களுக்குரிய இலக்கணம், மாணவர் ஆகாதவருக்குரிய இலக்கணம், ஆசிரியருக்குரிய இலக்கணம், ஆசிரியர் ஆகாதவருக்குரிய இலக்கணம் என்று சில இலக்கண வரையறைகளை நம்முடைய பொதுப்பாயிரத்திலும் சிறப்பு பாயிரத்திலும் சொல்லுகிற பவநந்தி முனிவர் எழுத்ததிகாரத்திற்குள்ளே வருகிற பொழுது எழுத்துக்களின் வகைகளை பேசுகிறார். இப்போ எழுத்து எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும். சரி, என்ன? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்து எவை? முதல் எழுத்து எத்தனை? 30. உயிர் 12, மெய் 18. சரி, சார்பு எழுத்து எத்தனை என்றால் சார்பு எழுத்து 10 என்று பவநந்தி முனிவர் தன்னுடைய குறிப்பிலே தெளிவாக காட்டுகிறார். அப்போ 10 சார்பு எழுத்து என்ன? உயிர்மை. உயிர்மை எத்தனை? 216. உயிரளவடை. இப்போ உயிரளவடை என்பது உயிர்கள் அளவெடுத்து, உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து வருவதனால் அது உயிரளவடை. அது இவர் தொல்காப்பியத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு என் செயலிசை அளவடை, சொல்லிசை அளவடை, இன்னிசை அளவடை எல்லாம் அந்த உயிரளவடையை மூன்று கூறுகளாக பிரித்து காட்டுகிறார். இப்போ அந்த அளவடை 3. சரி, அப்போ உயிர்மை, உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியல் உகரம் 6 வகை, குற்றியல் இகரம், ஐகாரக் குறுக்கம், அவகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம். குறுக்கம் எத்தனை வகைப்படும்னா 4. அப்போ இந்த 10 இலக்கணத்தையும் 10 சிறப்புகளையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது இந்த எழுத்து வகைகளில் வருவது. இப்படி எழுத்து வகைகளை சொன்ன அதே தொல்காப்பிய அப்போ அந்த அதுலேயே அப்படி தொடர்ந்து வருகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த எழுத்துக்களினுடைய ஒளிக்கு முதலில் வரும் எழுத்து எத்தனை? தொல்காப்பியர் சொன்னதை அப்படியே இவர் எளிமைப்படுத்தி சொல்லுகிறார். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அப்போ அந்த மொழிக்கு முதலில் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்களை சொல்லணும். இது ஒரு வகை. அப்போ அந்த அதுக்கு அடுத்து உயிரெழுத்தின் வகைகள், குறில் நெடில். குறில் எழுத்து எத்தனை? 5. நெடில் எத்தனை? 7. அதே மாதிரி மெய்யெழுத்தினுடைய 3 வகைகள், வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ற அந்த 3 வகைகள், அவற்றிற்குரிய எழுத்துக்கள். இதெல்லாம் நாம் தெளிவு பண்ணிக்கணும். தெரியாமையே சில பேர் வந்துடுறோம், ஆசிரியர் பணிக்கு வந்துடுறோம், எல்லா வேலைகளுக்கும் வந்துடுறோம்.
ஆனா இவைகளுக்குள்ள இருக்கிற சிறப்புகள் என்ன என்று யாரும் உள்வாங்குவதே கிடையாது. சரி, அடுத்ததாக அந்த மொழி முதலெடுத்து மொழி இறுதி எழுத்துக்களை நாம் தெளிவாக என்னென்ன எழுத்து எது எது எப்படி என்று சான்றுகளோடு நாம் வாசித்தல் செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து என்ன செய்கிறார் என்றால், போலியை பற்றி பேசுகிற பொழுது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி என்று சொல்வார். எழுத்துக்களினுடைய முதல் எழுத்து மாறு பைசல் அப்படிங்கிறது பசல் அப்படின்னு வரும், பசல்ங்கிறது பைசல்னு வரும், அது முதல் போலி, முதல் எழுத்து மாறுபடுகிறது. இடைப்போலி என்பது இடை எழுத்து மாறுபட்டு வருவது. கடைப்போலி என்பது இறுதி எழுத்து. அப்ப இந்த இடைப்போலி என்பது 500, அதை வந்து நம்ம இன்னொரு வகையாலும் சொல்லுவாங்க 500 என்று மாறுபடும். கடைப்போலி என்பதையும் அப்படித்தான். அப்ப இந்த கடைப்போலி, இடைப்போலி, இரு முதற் போலி என்ற மூன்று போலிகளையும் தெளிவாக சொல்லணும். இதிலேயே இலக்கண போலி என்று ஒன்று இருக்கிறது. கோயில் வாயில் என்பதெல்லாம் இலக்கண போலிகள். அப்ப இந்த போலிகளை பற்றி, போலிகளினுடைய வகைகளை பற்றி சொல்லுகிறார் நம்முடைய நன்னூலார். அப்படி சொன்ன அதே நன்னூலார் என்ன செய்கிறார் என்றால், உயிரெழுத்துக்களை வகைப்படுத்துகிற பொழுது அதில் இன்னும் சில எழுத்து வகைகளை சொல்கிறார். சுட்டு எழுத்து எவை? அ இ உ என்ற மூன்று சுட்டு. அதில் அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அவன் இவன் அப்படின்னு வந்தால் அது அண்மை சுட்டு, அவ்வீடு அவ்விடம் அப்படின்னு வந்தால் அது செய்மை சுட்டு என்றெல்லாம் வகைப்படுத்துகிறார். அப்போ அந்த செய்மை சுட்டு, அண்மை சுட்டுக்குரிய, அகச்சுட்டு, புறச்சுட்டுக்குரிய அந்த தன்மைகளையெல்லாம் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது வினா எழுத்து. அடுத்து வினா எழுத்து. வினா எழுத்தில் என்னன்னா ஏ ஆ ஏ யா ஓ என்ற 5 வினா எழுத்துக்களை சொல்லுகிறார். அதில் வினாக்களை முதலில் வருவது, வினாக்களில் இறுதியில் வருவது என்றெல்லாம் வகைப்படுத்தி காட்டுகிறார் தொல்காப்பியர். அப்போ அந்த வினாக்களினுடைய அந்த எழுத்து வகைகளை நாம் என்ன சொல்கிறோம், சுட்டெழுத்து, வினா எழுத்து என்றெல்லாம் பாகுபாடு செய்து தெளிவாக நாம் அவைகளை வகைகளோடு காண வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன செய்தி தெரியுங்களா, ரொம்ப சிறப்புக்குரிய செய்தி, எழுத்துக்களினுடைய பிறப்பு. இப்போ வாய் திறப்பதனால் பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு ஒரு மார்க் கேள்வி கேட்டால் நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம், அதான் வாய் திறப்பது. இதழ் குவிப்பதால் வருவது எது? ஓ. அப்போ இந்த இதையெல்லாம் நாம் தெளிவாக உள்ள மனதுக்குள்ளே கொண்டு வந்து அதை சரிப்படுத்தி வச்சுக்கணும் பிறப்புக்கள். அதே மாதிரி மெய்யெழுத்து, மெய்யெழுத்து எப்படி பிறக்கிறது, அந்த பிறப்புகளினுடைய தன்மை என்ன, இவைகளையெல்லாம் நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். இப்போ இதற்கு அடுத்தது தொங்காப்பியர் என்ன செய்கிறார், பதவியல்னு ஒன்று தனியாக பிரிக்கிறார். பிரித்தவர் பதம்னா சொல், கிழவினாலும் சொல், பகு பதவியில் எப்படி பிரிக்கிறார், பகுபதம், பகாபதம். பகாபதம் 6 வகைப்படும் இல்லைங்களா, அந்த 6 வகை என்னன்னே தெரியாது. பெயர் பகுவதம், வினை பகுவதம் அப்படின்னு, பெயர் பகுவதம்னா நிலம் நீர், அதான் பெயர் பகுவதம். அப்போ வினை பகுவதம்னா நட வா, அது வினை பகுவதம். உரி உரி பகுவதம்னா தகுரு தப, அது உரி பகுவதம். அப்போ இப்படி ஒரு ஒரு பகுவதங்களையும் நாம் சான்றுகளோடு நாம் வாசித்தலுக்கு உட்பட வேண்டும். பெயர், இடை, வினை, உரி என்ற அந்த பகுவதங்களை, இடைனா மண், ரெண்டு சொல்லியின் தில், இதெல்லாம் இடை பகுவதம். இதெல்லாம் எங்கெங்கே வருது அப்படின்னா, அந்த பகாபதங்களை 4 வகைகளாக, பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் என்று அந்த பகாபதங்களை பிரித்து பார்ப்பதிலே பவநிதி முனிவர் தனிப்பட்ட முறையிலே சிறப்புக்குரியவராக தருகிறார். அதை பார்த்துக்கணும். அடுத்து பகுபதம் என்பது பிரித்தார் பொருள் தருவது. அது பெயர் பகாபதம், இணைப்பதாவதம், இடைப்பகாபதம், உரி பகாபதம் என்று அதுக்கும் சான்றுகள் இருக்கு. ஒரு சொல்ல பிரித்தா பொருள் தரும், அந்த பிரித்தா பொருள் தருகிறதை பெயர் பகுபதம். அப்போ அந்த பெயர் பகுபதம், இணைப்பகுபதம், இடைப்பகுபதம் இதெல்லாம் எப்படி, பகுதி, விகுதி, சந்தி, சாரி, இடைநிலை, விகாரம், விகுதி என்றெல்லாம் நாம் இந்த பிரிக்கிற பொழுது சரியாக பொருள் வரணும். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்ததாக நாம் என்னென்னா பகுபத உருப்பிழக்கங்கள் எவன் அப்படின்னா, பகுதி, விகுதி, சந்தி, சாரி, விகாரம், இடைநிலை இல்லைங்களா. நடந்தனன் அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்தால் அதை பகுபதம் பிரியினா நம்ம அழகு தெரியறதில்ல. நட பகுதி,
இத்து கூட்டல் இந்து, அது என்ன இத்து அன் கூட்டல் அன், கடைசி அன் விகுதி, அதுக்கு முன் இருக்கிறது சாரிகை, அதுக்கு முன் இத்து இடைநிலை, அந்த இத்து சந்தி, இத்து இந்தாக தெரிகிறதுனால் விகாரம். அப்ப நட என்பது பகுதி. இப்படி ஒரு சொல்லை பகுவத உறுப்பினங்கள் அடிப்படையில் தெளிவாக நாம் உருவாக்கி கொண்டால்தான் சிறப்புக்குரியவர்களாக இருப்போம். அதிலேயே அந்த நன்னூலியே இன்னொன்று சில இடங்களில் திணை பற்றி பேசுவார். உயர்திணை அகிரிணை, அந்த உயர்திணைக்குரிய பாட்களேவை அகிரிணைக்குரிய பாட்களேவை, அதையெல்லாம் சொல்லுகிற பொழுது நாம் தெளிவாக உருவாக்கணும். அப்ப அந்த திணை பற்றி, அப்ப அதிலேயே இன்னும் அடுத்தடுத்து அப்படியே வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி அன் ஆண், பெண்பால் வினைமுற்று விகுதி ஆல் ஆல், பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர் ஆர், ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி ஆ நெட்டெழுத்து ஆர் குறி, பலவின்பால் வினைமுற்று விகுதி என்பது எது? அதேதான் ஆம் ஆம் இதெல்லாம் வரும். ஆக இப்படியே அந்த ஒன்றன்பால் பலவின்பால் பலர்வார் பெண்பார் ஆண்பார் என்ற அந்த விகுதிகளை தெளிவாக சான்றுகளோடு உருவாக்கி கொண்டு அந்த விகுதிகளுக்குரிய சிறப்புகளை எல்லாம் நான் தெளிவாக சொல்லுகிற பொழுதுதான் சிறப்புக்குரியதாக இருக்கும். அடுத்ததாக அந்த நன்னூலிலேயே வேற்றுமைகளை பற்றி பேசுவார். வேற்றுமைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி தொகாநிலை தொடர் தொகைநிலை தொடர் என்று மிக அழகாக பிரித்து காட்டுவார். இப்ப தொகைநிலை தொடர்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை, அதுகளுக்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு சான்று நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சொல்ல கொடுத்து இப்போ சுடுசோரி என்பது என்ன தொகைனா நம்ம ஆளுக்கு தெரியறதே இல்லை, மூணு காலத்துக்கு பொதுவாக வருது, அதனால் அது வினைத்தொகை. சேயூர் என்பது என்ன தொகைனா ஒரு பண்பை மறைத்து வருகிறது, அதனால் அது பண்புத்தொகை. மலர்கை அப்படிங்கிறது என்ன தொகைனா ஓமைத்தொகை. ராப்பகல் என்பது என்ன தொகைனா உண்மைத்தொகை. பாடம் படித்தான் அப்படின்னா பாடத்தை படித்தான், ஐ மறைஞ்சு வருது. ஆக இப்படி ஆறு தொகைநிலை தொடர் தொகையினாலே மறைந்தல், தொகைநிலை தொடர் ஆறுக்கும் சான்றுகளோடு இருக்கணும். இது நெட்டிஸ் எக்ஸாமுக்கு மட்டுமல்ல டிஎன்பிசிக்கு இதுல இருந்து கேள்விகள் வருது. நாம் அதெல்லாம் உள்வாங்கிக்கிறதே கிடையாது, நம்ம என்னன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரிதான் தொகாநிலை தொடர்க்கு ஒன்பது சொல்வார் நன்னூலார். அப்ப அந்த ஒன்பது பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், விழித்தொடர் இல்லைங்களா, இடைத்தொடர், மண் தொடர், மென்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர் என்ற அந்த தொடர்களை சொல்லுகிற பொழுது அவற்றிற்கெல்லாம் நாம் சான்றுகள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப எழுவாய்த்தொடர் என்றால் கந்தன் வா, வினைத்தொடர் என்றால் அப்ப கந்தன் வந்தால் எழுவாய் தொடர், வினைத்தொடர் என்றால் கந்தன் வா அல்லது கந்தன் போ, பெயரச்சத்தொடர் என்றால் வந்த கந்தன், வினையச்சத்தொடர் என்றால் வந்து சென்றான், தெருநிலையச்சத்தொடர் என்றால் உண்ட கண்ணன். குறிப்பு வினையச்சம் என்பது அந்த உண்ட கண்ணன், குறிப்பு வினையச்சம் என்பது குண்டு சுட்டது எருமை. அப்ப எதையாவது ஒரு மிகைப்படுத்தி சொல்லணும், இடை உரிச்சொற்றடர் என்பதும் அப்படித்தான். நனிவேதை இதெல்லாம் உரிச்சொற்றொடர், மற்றொன்று அது இடை மற்ற அம்பதிக்கிறது இடைச்சொல். அப்ப இந்த தொகாநிலை தொடர் ஆறை ஒன்பதையும் தெளிவாக நாம் அடுக்கு தொடரிலிருந்து எல்லாத்தையும் நம்ம சான்றுகளோடு நினைவைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் வச்சுக்கலைன்னா நமக்கு நம்ம பின்னாடி ரொம்ப சிரமமாக இருக்கும். இது அடுத்தது. அடுத்த பகுதியாக நான் வருகிற பகுதி எதுன்னா இந்த வேற்றுமைகள், ஐயாதுக்கும் இன்னதுகள் என்று வேற்றுமை எட்டு என்றும் வேற்றுமை உறுப்பு ஆறு என்றும் நன்னூலார் சொல்கிறார். அப்ப வேற்றுமை எட்டு என்னென்ன அதுகளையெல்லாம் சான்றுகளோடு இருக்கணும். ஐ ஆல் கூ இன்னது கண் என்ற எந்தெந்த பொருள் அந்த ரெண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை உறுப்புகள் வரும் என்பதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதற்கு தக்கபடி நீங்க செயல்படணும். அப்பதான் நம்ம அது சரியா இது வந்து நம்ம வேற்றுமை. அடுத்தது வேற்றுமைக்கு அடுத்து வருகிற பகுதியில நன்னூல்ல இன்னொரு பகுதி உண்டு, வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும். அதுல அங்கே தெரிவது பாம்பா
கயிறா அப்படின்னா அது என்ன வினான்னு கேட்டால் நம்ம முடிக்கிறோம். ஆனால் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கிறோம். அது ஐயவினா. அங்கே வருவது யாருன்னு தெரியலன்னு வைங்க, அது ஐயவினா. நமக்கு இப்போ மாணவர் ஆசிரியருக்கு தெரியும், மாணவருக்கு தெரியாது. அப்போ கேட்கக்கூடாது அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று இந்த வினாக்களுக்கு சான்றுகள், விடைகளுக்கு சான்றுகள், இதையெல்லாம் சான்றுகளோடு நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சான்றுகளை கொடுத்து இவை இது என்ன வினா, இது என்ன விடை என்றெல்லாம் கேட்கிற சில செய்திகள் வருகிறது. ஆனால் அதை நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம். இது எட்டாவது படிச்சிருக்கிற இது எதுக்கு இங்கே வருது? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 8, 9, 10 இலக்கண புத்தகங்களில் இருக்கிற பகுதிகளை ஒரு முறைக்கு பல முறை வாசிப்பு செய்தாலே போதும், டிஎன்பிசிக்கு நிறைய செய்திகளை நாம் எழுத முடியும். ஆனால் நம்ம அதை செய்யறதில்லை. யாரும் செய்யறது? இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை அதுக்குள்ள போறதே. அதே மாதிரி புணர்ச்சி, அந்த புணர்ச்சியில பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சி, இயற்கை விகார புணர்ச்சி, இட அல்வழி புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி என்றெல்லாம் அந்த புணர்ச்சிகளை சொல்லுகிற பொழுது அந்த புணர்ச்சிகள் என்னென்ன பொருளில் வருது, எப்படி வருது, அவைகளினுடைய சிறப்புகள் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ நம்ம அந்த புணர்ச்சிகளையும் தெரிந்து கொள்வதில்லை. அது எது நிலைமொழியும் வரும்பொழியும் சேர்ந்தால் என்ன மாற்றமடையும் என்று இலக்கண நூலார் சொல்லுகிறார் என்று கேட்டால் நிறைய பேர் அது சொல்கிறதே பயக்கிறாங்க. புணர்ச்சி என்று ஒன்று, ஆக அந்த புணர்ச்சியே தெரியாமல் நம்ம இருக்கிறோம். ஆக இன்னும் சொல்லப்போனால் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த எழுத்துக்களில் இன்னும் வர்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய. இப்போ பகாவதத்தில் எல்லாம் வடமொழி சொற்கள் நிறைய வரும். அந்த வடமொழி சொற்கள்லாம் என்னென்ன, அவைகளை எப்படி சிறப்பாக எடுத்து கூறுவது என்றெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆக அந்த வடமொழி சொற்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம சொற்களையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ ஒரு சொற்கள் ஒன்றோடு ஒன்று எப்படியெல்லாம் திரித்து திரித்து மாறுபட்டு வருகிறது என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ ரகரத்தை முதலாக கொண்ட சமஸ்கிருத சொற்கள் இருக்கிறது. இப்போ ரா என்ற அந்த எழுத்து மொழிக்கு முதலில் வராதுன்னு சொல்வோம், ஆனால் ரகரத்தை முதலாக கொண்ட ராமன் சொற்கள் நிறைய இருக்கிறது. அப்போ அந்த சமஸ்கிருதத்தில் எப்படியெல்லாம் இருக்குது, அது தமிழில் எப்படி வேறுபடுது என்பதையும் சில சான்றுகளோடு நாம் உருவாக்கி கொண்டால்தான் சரியாக. அதே மாதிரி உயிரீட்டில் பொதுப்புய புணர்ச்சி சிறப்புகள் என்ன, அந்த மெய்யீற்று சிறப்புகள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தான் எழுத முடியும். ஆக நான் என்ன சொல்கிறேன், எழுத்ததிகாரத்தில் எத்தனை தொடர்கள், எழுவாய் தொடர், உண்மை தொகைநிலை, அந்த தொகைகளையெல்லாம் பற்றி படிக்கும் பொழுது தயவு செய்து ஒன்றுக்கு ரெண்டு உதாரணங்களோடு படிங்க, அப்பொழுது தான் வரும். இப்போ சாரிகைகள் என்றாலே நிறைய சொல்லியிருக்கிறார் நன்னூலார், சாரிகைகளை நிறைய சொல்லியிருக்கிறார். இப்போ பனை கூட்டல் அம் கூட்டல் காய் அப்படின்னா பனங்காய் அப்படிங்கிறதுல என்ன சாரிகை மறைந்து வருதுன்னா அம். அப்போ அந்த அம் சாரிகை, அற்றுச்சாரிகை, வற்றுச்சாரிகை, வத்துச்சாரிகை, இதெல்லாம் என்னென்ன பொருளில் வரும், ஒன்றொன்றுக்கு சான்றுகள் எடுத்துக்கொள்ளுங்க. வற்றுச்சாரிகைனா சான்று இருக்கணும், அம் சாரிகைனா சான்று இருக்கணும். இப்போ சான்றுகளே நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தால் நிறைய சான்றுகளை கொடுத்து நமக்கு விளக்கங்களை தந்து விடுவார்கள். அதே மாதிரி மெய்யீற்று புணரியல், அதில் அப்படித்தான் பார்த்தீங்கன்னா மெய்யீற்று புணரியல்னா எந்தெந்த லகர லகர ஈற்று புணர்ச்சின்னு என்ன, நகர நகர ஈற்று புணர்ச்சின்னு என்ன, மகர ஈற்று புணர்ச்சின்னு என்ன, அதுக்குரிய அந்த எந்தெந்த சொற்களெல்லாம் தருகிறது, அப்போ முதல்நிலை தொழிற்பெயர்னா என்ன, அப்போ அந்த சொற்களெல்லாம் எப்படி மாறுபடுகிறது என்று சான்றுகளோடு நாம் குறிப்பிடுத்து கொண்டால்தான் இந்த நீட்டு தேர்விலே இலக்கண பகுதிகளை நீங்கள் சரியாக உள்வாங்கி செயல்படுத்த முடியும். நிறைய பேர் அதெல்லாம் செய்யறதே இல்லைங்க. இப்போ அது என்ன நினைக்கிறீங்கன்னா இது எதுக்கு பண்ணணும், இது ஏன் படிக்கணும், இதெல்லாம் வராது. ஆக எதையும் வராது என்று ஒதுக்கவே கூடாது, வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் நகர்தலை செய்ய வேண்டும். ஆக எழுத்ததிகாரத்தில் நன்னூலார் மிக ரத்தின சுருக்கமாக தொல்காப்பியர் சொன்ன செய்திகளையெல்லாம் பல விதமாக பெயரியல் வினையியல் என்றெல்லாம் அடுத்த சொல்லதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த பதவியல் ரொம்ப முக்கியமான பகுதி, அவைகளை படித்து கொண்டு அதிலிருந்து சில குறிப்புகளையும் சில உள்வாங்கி கொண்டு நீங்கள் செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் இந்த தேர்வுகளில் வெற்றி பெற முடியும்.
என்று எடுத்ததிகாரத்திலே சில மேலோட்டமான செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்து சொல்லதிகாரத்திற்குள் போகிறோம். சொல்லதிகாரம் என்பது நல்லா பார்த்தீங்கன்னா சொற்களினுடைய வகை. அந்த சொற்களினுடைய வகைகளை சொல்லுகிற பொழுது ரெண்டு கூறாக சொல்வார். என்னென்ன ரெண்டு கூறு? இலக்கிய வகை சொல், இலக்கண வகை சொல். சரி, இலக்கிய வகை சொல் எதது, இலக்கண வகை சொற்கள் எதது, அதை நம்ம தெளிவுபடிக்கணும். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல், இந்த நாளையும் இலக்கிய வகை சொற்கள் என்று சான்றுகளோடு குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இலக்கிய வகை சொற்கள்னா நாடு, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த நாடு அதுக்குரிய விளக்கங்கள் குறிப்புகளை நம்ம எடுத்துக்கணும். இதைத்தான் நம்ம தொல்காப்பியத்தில் இருந்து சுருக்கி நமக்கு தேவைப்பட்ட செய்திகளை தந்திருக்கிறார். அப்ப நாம் என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதை என்னத்துக்கு படிக்கணும், இதெல்லாம் ஆறாவதுல படிச்சது, ஏழாவதுல படிச்சது. இப்ப மூதூர்னா வினைய, மூதூர்ங்கிறது பண்பு தொகை, இது நாம ஆறாவதுல படிச்சது, இதை படிக்கணுமா? ஆனா அங்க அதே மாதிரி ஒரு சொல்ல கொடுத்து ஒரு விளக்கங்களை கொடுத்துட்டா நமக்கு தெரியாது. ஆக இதுல இந்த சொல்லதிகாரத்துல முதலில் இருக்கக்கூடியது பெயரியல். பெயரியல்ல என்ன சொல்லுகிறார்? நான் சொற்களினுடைய இலக்கணம், சொற்களினுடைய வகைகள், அதையெல்லாம் சொல்லிட்டு வருகிற பொழுது இதுல என்ன சொல்லுகிறார்னா, சொல்லின் பொது இலக்கணத்தை சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து மூவகை மொழியை சொல்லுகிறார், இரு திணையை சொல்லுகிறார், ஐம்பாலை சொல்லுகிறார். அப்ப சரி, சொல்லின் இலக்கணத்தை சொல்லியாச்சு. அப்ப அந்த சொற்கள் உயர்திணைக்குரிய சொற்கள் எதை, அகிரிணைக்குரிய சொற்கள் எதை என்றெல்லாம் பாகுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்ப அப்படி வருகிற பொழுது தெளிவாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சொற்களை வகைப்படுத்துகிற பொழுதே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதுல இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்ற நாள், இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல், இந்த நாள் என்னென்ன அடிப்படையில் வருது, ஏன் வருது, அதை சான்றுகளோடு தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து ஒரு கேள்வி எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கலாம். அடுத்தது நாம பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்பது இலக்கணத்துக்குரியது. அந்த அடிப்படையில தான் சொல்லதிகாரத்தையுமே நம்முடைய பவரஞ்சி முனிவர் தந்திருக்கிறார். பெயரியல், வினை, பெணையியல், வினையியல், அப்புறம் பொதுவியல், இடையியல், உரியல் என்று ஐந்து இயல்களை தருகிறார். அப்ப அந்த அது அடுத்ததுல நாம் போக போக விளக்கமா பார்ப்போம். அதுக்கு அடுத்து நான் திரும்ப சொல்லுகிறேன், நிலம், நிலத்தவன், நிலத்தான், நட, நடந்தான், இதெல்லாம் ஒரு மொழி. அப்ப ஓரிடத்து ஒரு மொழி என்பது என்ன, மூவகை மொழிகள் தொடர் மொழினா என்ன, தனி மொழினா என்ன, பகுபதம் எப்படியெல்லாம் இது பிரிக்கா பொருள் வராது, இதெல்லாம் நாம் வச்சுக்கணும். தனிமொழி, தொடர் மொழி, பொதுமொழி. இப்ப பலகை, வேங்கை, வேங்கை என்பது என்ன மொழினா தமிழ் மொழின்னு எழுதுறாங்க சில பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, கேளிக்குத்தா இருக்கு, அது வந்து பொதுமொழி. பலகை என்பது என்னன்னா பல கூட்டல் கை, பல பேருடைய கை, இன்னொரு பொருள் மரப்பலகை. இப்ப பல கூட்டல் கையில்னு பார்க்கும்போது அது தொடர் மொழியில வரும், கை என்று பார்த்தா தனிமொழியில வரும். அப்ப தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாக அமைவதனால் அது பொதுமொழி. இதே மாதிரிதான் வேகும் கை, அப்புறம் விருகம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஆக இப்படி நாம் அந்த மொழிகள் மூணுக்கு சான்றுகளோடு நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் அதை செய்யறதே இல்லை. அதே மாதிரி திணை, திணைனா உயர்திணை, அகிரிணை. அந்த உயர்திணைக்கு உரியவர்கள் யார், அகிரிணைக்கு உரியவர்கள் யார், இது திரும்ப திரும்ப நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப உயர்திணைக்குரிய பால் எதது, ஆண்பால், பெண்பால், பலர்பால், மூன்று உயர்திணைக்குரியது. அகிரிணைக்குரியது எது, ஒன்றன்பால், பலவீன்பால். அப்ப இந்த திணை, பால் இவைகளை மிக விளக்கமாக விரிவாக நாம் தெரிந்து கொண்டால்தான் யார். அதே மாதிரி அந்த சொல் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த முன்னிலை பெயர்கள் என்று சிலது இருக்குது, நீ, நான், யான், அவன், இந்த முன்னிலை பெயர்கள் என்னென்ன, அவைகள் எங்கெங்க இலக்கணத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி வழக்கு, அது தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு, அதில் என்னென்ன தகுதி வழக்குனா என்னென்ன, இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுவு, இலக்க இயல்பு வழக்குனா என்ன,
தகுதி வழக்குனா என்ன? இயல்பு வழக்கு என்பது இலக்கணமுடையது, இலக்கண பொடி மருந்து. தகுதி வழக்கு என்பது என்னாச்சு? இடக்கர் அடக்கல் மங்களம் குழுவுக்குறி என்றெல்லாம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் உதாரணங்களை தெளிவாக வச்சுக்கணும். அப்போதான் ஒரு குழுக்குள்ள பயன்படுத்துறதுனால அது குழுக்குறி. அப்போ அந்த ரெண்டு வழக்குகளை பற்றியும் அந்த வழக்குகளுக்குரிய விளக்கங்களையும் சான்றுகளையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த இயற்சொல்ல மறுபடி இயற்சொல் என்பது பெயர் இயற்சொல், வினை இயற்சொல் என்றெல்லாம் வரும். அப்போ அந்த இயற்சொல்களினுடைய வகைப்பாடுகள், திரி சொல்ல எங்கே இருந்து வந்தது, திசை சொல்ல எங்கே இருந்து வந்தது, பட சொல்ல எங்கே இருந்து வந்தது, இதையெல்லாம் நாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டால்தான் நமக்கு அது பயனுடையதாக இருக்கும். ஆக பெயர் சொற்கள் என்ன எங்கே எப்படி வரும், வினை சொல்லுனா எப்படி வரும், இடை சொல்லுனா எப்படி வரும், இதெல்லாம் நீ அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ பெயர் சொல் என்பது தன்னுடைய பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் என்று ஆற சொல்வார். பொருள் பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் என்று அந்த பொருளிடங்காலம் சினை குணம் என்ற அந்த ஆறையும் அதுக்குரிய சான்றுகளையும் நாம் உருவாக்கி கொள்ளணும். அப்போ தான் சரியாக வரும். நாம் என்ன செய்கிறோம்னா அதை கவனிக்கிறதே இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. நான் பார்த்து சொன்னோம்னா மாணவர்களை என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான். இப்போ குணத்தால் வரும் பெயர் சொற்கள் என்னென்ன, அளவால் வரும் பெயர் சொற்கள் என்னென்ன, அறிவால் வரும் பெயர் சொற்கள் என்னென்ன, ஒப்பால் ஒப்புமையால் வரும் பெயர் சொற்கள் என்ன, இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்குறான். பெயர் சொற்கள்லே குணப்பெயர் என்பது இத்தனை வகை இல்லைங்க, பெயர் சொல் வினை சொல் அப்படிங்கிறதுல பெயரில் பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் என்றும் அவைகளுக்கு என்னென்ன உண்டது. இப்போ அகிரிணை ஒன்றன்பால் பெயர்களவை, அகிரிணை பலவின்பால் பெயர்களவை, உயர்தினை ஆண்பால் பெயர்களவை, உயர்தினை பெண்பால் பெயர்கள் எவை, உயர்தினை அப்படி இருதரைக்கும் பொதுவான பெயர்கள் எவை, இதெல்லாம் நம்ம நிறைய செய்திகளை உள்வாங்கி கொள்ளணும். இப்போ முன்னிலை பெயர்கள் எவை, நீ, நீர், நீவீர், எள்ளீர், இதெல்லாம் முன்னிலை பெயர்கள். அப்போ முன்னிலை பெயர்கள் எது, தன்மை பெயர்கள் என்ன, படர்க்கை பெயர்கள் என்ன. இப்போ முன்னிலை, தன்மை, படர்க்கை இவைகளுக்குரிய சான்றுகளை எல்லாம் நம்ம வரும். அதை விட முக்கியமானது ஒருமை பன்மைக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மை. அப்போ இந்த ஒருமை பன்மையிலிருந்து தான் நாம் இந்த பெயர் சொற்களினுடைய வகைகளை, பெயர் சொல், வினை, பொருளிடங்கானம், சினைகுணம், தொழில் என்ற ஆறு வகைகளை உள்வாங்கி கொண்டு பார்க்க வேண்டும். அதே மாதிரி வேற்றுமை, பேற்றுமை, மயக்கமும் எந்தெந்த உறுப்பு, இப்போ ஏற்கனவே நம்ம உருவ மயங்கியல் என்று ஒரு பகுதி இருக்கிறது, எந்தெந்த வேற்றுமை உறுப்பு என்னென்ன வேற்றுமைகளோட மயங்கி வரும், அதை நம்ம உள்வாங்கி கொண்டு அந்த வேற்றுமைகளை பற்றி ஐயாருக்கு இன்னது கண் கொடு என்ற அந்த வேற்றுமைகள் எல்லாம் எப்படி மயங்கி வருகிறது. இப்போ சாத்தன் வந்தான் என்றால் அது என்ன, கொற்றவன் வாழ்க, இதெல்லாம் என்ன சொல்லு, எப்படி வருகிறது என்பதெல்லாம் இப்படி ஒன்றுன்னா நம்ம இரண்டாம் வேற்றுமைக்கு உரிய சான்று, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்து எல்லா வேற்றுமைகளுக்கும் சான்றுகளோடு அந்த வேற்றுமை உறுப்புகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் வேற்றுமை உறுப்பு எத்தனை, வேற்றுமை வேற்றுமை எத்தனைன்னு கேட்டால் எட்டு, வேற்றுமை உறுப்பு ஆறு, எழுவாய்க்கும் விழிக்கும் வடிவும் கிடையாது என்பது கூட தெரியாமல் நாம் இந்த தேர்வுகளை சந்திப்பதனுடைய விளைவு தான் நம்மளால் தேர்ச்சி பெற முடிவதில்லை. ஆகவே நான் சொல்வது பெயரியலில் இருக்கக்கூடிய ஆறு வகையான பெயர்களையும் அவற்றினுடைய தன்மைகளையும் மிக தெளிவாக உள்வாங்கி கொண்டு தயவு செய்து படிக்கணும். அதே மாதிரி வினை இயல், வினை சொல், வினைனா என்ன, ஒரு செயலை ஒரு இதை குறிப்பது தான் வினை. அப்போ வினை சொற்களில் என்னென்ன வகை இருக்கிறது, அந்த வினை முற்றுக்கள் என்னென்ன, பெயரச்ச வினைனா என்ன, வினையச்ச வினைனா என்ன, பெயரச்ச வினையச்சம்னா என்ன, பெயரை கொடு என்று முடிகிற அச்சம் பெயரச்சம் என்றும், வினையை கொண்டு முடிகிற அச்சம் வினையச்சம் என்றெல்லாம் நாம் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கிறோம். ஆனால் அவைகளையே இங்கே சான்றுகளோடு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை, அது புரியறதும் இல்லை, அப்படியே விட்டு போட்டு வர்றீங்க. இப்போ இதில் தொழிலை, தொழில் வினையினை பற்றி சொல்லுவது என்ன, குறிப்பு வினையினை சொல்வது என்ன, குறிப்பு வினையச்சம், தொழில் வினையச்சம், அப்போ வினையச்ச சொற்களினுடைய வகைகள், முற்று வினைனா என்ன, தெரிநிலை வினைனா என்ன, படர்க்கை வினைனா என்ன,
ஆண்பால் படர்க்க வினை, பெண்பால் படர்க்க வினை, பலர்பால் படர்க்க வினை, ஒன்றன்பால் படர்க்க வினை, பலவின்பால் படர்க்க வினை. அப்ப இரு வினைக்கும் உரிய பொதுவான வினைகள் இவை. தன்மை ஒருமை வினைமுற்று, தன்மை பன்மை வினைமுற்று, அப்படி வியங்கோல் வினைமுற்று, இதெல்லாம் எப்படி வருது? இவைகளுக்கெல்லாம் நான் சொல்றேன்ல, இப்ப சொன்னதுக்கு வியங்கோல் வினைமுற்றுக்கெல்லாம் சான்றுகளோடு படிக்கும். இல்லைன்னா இந்த வினைச்சொற்களை பற்றி நாம படித்தே புரயோசனம் இல்லை. இப்ப இதுல தன்வினை பிறவினை இருக்கிறது. அந்த தன்வினை பிறவினை ஏற்கு சான்றே தெரியறதுல நமக்கு. இப்ப தன்வினை பிறவினையில தன்வினைன்னு என்ன? நடந்தவன் தன்வினை. அதையே பிறவினை என்றால் நடத்தினான் பிறவினை. இப்ப தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள வேறுபாடுகள், அவைகளுக்குரிய சான்றுகள் இத்தனை. இந்த படக்கை வினைமுற்றுக்கள், ஒருமை வினைமுற்று, பன்மை வினைமுற்றுக்களுக்கெல்லாம் சான்றுகளோடு தயவு செய்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, முன்னிலை வினைமுற்று, இதெல்லாமே சான்று இருக்கு. ஒன்னொன்னுக்கு ஒரு சான்று. அது எப்படி வருது? அதை புரிதலோடு படிங்க. இருதினை பொதுப்பெயர் பொதுவினைனா என்ன? அவைகள் எப்படி வருகிறது? அவைகளுக்குரிய சான்றுகளோடு நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் வினை இயலை நம்ம தெளிவாக எழுத முடியும், அதனுடைய சிறப்புகளையும் நாம் உள்ள முடியும். அதே மாதிரி எச்சம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த எச்சத்தில் வினையச்ச வாய்ப்பாடுகள் யாவை? பெயரச்ச வினையச்சம், அந்த வினையச்ச வாய்ப்பாடுகள் என்னென்ன, அந்த வினை அச்ச வாய்ப்பாடுகள் எந்தெந்த இடத்துல எவ்வாறெல்லாம் பயன்படுத்துகிறார்கள்? இந்த எச்சத்தில் வினையச்ச வாய்ப்பாடுகள் ரொம்ப முக்கியம். அதே நம்ம தெரியாம என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு இல்லைங்களா? பெயரச்ச வினையச்சம், வினையச்ச வாய்ப்பாடுகள், செய்து செய்வு நிறைய இருக்கு. அந்த வினையச்ச வாய்ப்பாடுகள் அவை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தப்படுகின்றன என்பதை எல்லாம் தெளிவாக நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால்தான் உங்களுக்கு இது பயன்படும். அதுக்கு அடுத்து துகைநிலை தொடர் மொழிகள். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? ஆறு: வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. இந்த ஆறு தொகைகளையும் சான்றுகளோடு, அவற்றிற்குரிய இலக்கணங்களோடு படித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது எல்லா இடங்களிலும் திரும்ப திரும்ப அது கேட்கப்படுவது. அதே மாதிரி தொகாநிலை தொடர்கள் 9 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதையும் திரும்ப திரும்ப சான்றுகளோடு அது எங்கெங்கே எப்படியெல்லாம் கையாளப்படுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த தொகை தொகாநிலை தொடர்களினுடைய சிறப்பு. இந்த ஊமை தொகையே, மலர்கை என்பது ஊமை தொகை. ஏன்னா ஊம உறுப்பு மறைந்து வருது, அது தெரியறதில்லை நமக்கு. அதே மாதிரி வளாநிலை, வடு அமைதி, வடு. இப்போ மரபு வடு அமைதி, சினை வடு, இப்படியெல்லாம் இருக்கும். வடு வடு விகற்பங்கள் என்ன? தினை வடு, பால் வடு, கால வடு, இடவடு. அதே மாதிரி ஒன்னொன்னுக்கு மரபு வடு, அதே மாதிரி வடு அமைதி. அவைகளுக்கெல்லாம் ஒன்னொன்றுக்கு நீங்கள் பெருசாக ஒன்று படிக்க வேண்டாம். சான்று தினை வடுன்னா என்ன, திளை வளாநிலைனா எது, வடு அமைதினா என்ன, அதுக்கெல்லாம் உதாரணங்களை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவைகளை கொடுத்து என்ன வடு, என்ன வடு அமைதி என்பதையெல்லாம் கேட்டால் நாம் திரு திருன்னு விட்டுட்டு வந்துடுறோம். நீட்டு தேர்வில் சரி, செலக்ட் தேர்வில் இதெல்லாம் தான் வரும் தமிழுக்கு. அப்புறம் அதுக்கடுத்து வினா, ஆறு வகை வினாக்களை சொல்லுகிறார். அதில் என்ன? அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடைவினா, ஏவல் வினா என்று வினாக்களை ஆறா பிரிக்கிறார். அந்த ஆறு வினாவுக்கு நீங்கள் சான்றுகள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா கர்மம். அந்த சான்று தெரியாமல் இருந்ததுன்னா நாம் அதை எழுதவே முடியாது. அதே மாதிரி விடைகளை 8 என்று சொல்லுகிறார். அந்த விடை 8க்கும் விடைகள் 8க்கும் என்னென்ன சான்றுகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக. இப்போ வினா விடையில் என்னென்ன இருக்கு? உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இப்படியெல்லாம் இருக்கு. அந்த விடைகளை எல்லா விடைகளுக்கும், சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா விடை, அதே மாதிரி உற்றது உரைத்தல் விடை, அதே மாதிரி உருவது கூறல் விடை, இன மொழி விடை என்று 8 விடைகளுக்கு சான்றுகளோடு சொல்லியிருப்பார் நன்னூலாசிரியர். தயவு செய்து அதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு அதிலிருந்து நீங்கள் சான்றுகளை தெரிந்து வைத்து கொண்டால்தான் சரியாக இருக்கும். அதே மாதிரி அந்த மரபு வடு அமைதி, வடு வளா அமைதி எல்லாம் என்ன, அதைகளோடவே அடுத்து பொருள்கோள். பொருள்கோளை நன்னூலார் 8 என்று சொல்வார் இல்லைங்களா?
அந்த எட்டு பொருள்களுடைய சான்றுகளோடு தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கொண்டு கூட்டு பொருள்கோள், நிரலிவை பொருள்கோள், ஆபிசை பொருள்கோள், அடைமறி பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள் என்றெல்லாம் அந்த பொருள்கோளை சொல்லுகிறார். அந்த பொருள்கோளை எல்லாம் சான்றுகளோடு நீங்கள் வாசித்து வைத்திருந்தால்தான் நிச்சயமாக தேர்வுக்கு அது பயன்படும். இப்போ சுரையாரா அம்மி மீதப்ப வரையானைக்கு என்ற ஒரு பாட்டு இருக்குது, அதில் என்ன பொருள்கோள்னா நம்ம ஆளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இல்லைங்க, ஆற்று நீர் பொருள்கோள் என்றால் என்ன, அல்லது அதுக்கு ஒரு சான்று அதுவும் சொல்ல தெரியறதில்லை. நிரலிறை பொருள்கோள் என்ன தெரியறதில்லை. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கையில் பண்பும் பயனும் அது, இதில் இருக்கக்கூடிய பொருள்கோள் எது கேட்டிருந்தா நம்ம முடிக்கிறோம். சமமான குணம் உள்ளதை நேருக்கு நேரம் அப்படியே நிரலா வரிசைப்படுத்தி காட்டுகிறார். அப்ப இந்த ஒவ்வொரு பொருள்கோளுக்கும் யாற்று நீர் பொருள்கோள், நிரநிலை பொருள்கோள், இந்த பொருள்கோள்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது ஒன்னொன்னுக்கும் சான்றுகள். யாற்று நீர் பொருள்கோளுக்கு சான்று, மொழிமாற்று பொருள்கோளுக்கு சான்று, நிரநிறை பொருள்கோளுக்கு சான்று, பூட்டுவிற் பொருள்கோளுக்கு சான்று, தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் என்று எட்டு பொருள்கோளைக்கும் மிக அழகான உதாரணங்களை கொடுத்து கொடுத்து நன்னுள்ள சொல்லியிருக்கிறார். அந்த உதாரணங்களை முழுமையாக புரிதலோடு உள்வாங்கி கொண்டு நீங்கள் கற்கின்ற பொழுதுதான் அந்த பொருள்கோள்களை பற்றியெல்லாம் தெளிவாக உங்களால் எழுத முடியும். ஆக ஒவ்வொரு பொருள்கோளுக்கும் ஒரு சான்று தயவு செய்து வைத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி அடுத்தது இடையல், அது இடைச்சொல். இப்போ இடைச்சொல்லில் என்ன இருக்கிறா, இடைச்சொல்லினுடைய பொது இலக்கணம் இல்லைங்களா, அதில் ஏகார இடைச்சொற்கள் எவை, ஓகார இடைச்சொற்கள் எவை, அதெல்லாம் என, என்று என்னும் இடைச்சொற்கள், உம் என்னும் இடைச்சொல், தில் என்னும் இடைச்சொல், மண் என்னும் இடைச்சொல், இப்படி நிறைய இருக்குது. அந்த இடைச்சொற்கள் எல்லாம் என்னென்ன பொருளில் வரும், அந்த பொருள்களில் வர்ற இடைச்சொற்களை பூரா நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓடு, செய்ய, இதெல்லாம் எங்கே வரும், தில், மண், மற்று, இந்த இடைச்சொற்கள்லாம் எங்கே வரும், தில் என்னும் இடைச்சொல், மண் என்னும் இடைச்சொல், மற்று இடைச்சொல், இதெல்லாம் எந்தெந்த இடத்துல, ஒடு என்னும் இடைச்சொல், இதெல்லாம் என்னென்ன பொருளை எப்படியெல்லாம் நம்ம மொழியில கையாளுகிறார்கள் என்று அந்த இடைச்சொற்கள்ல இருக்கக்கூடிய இப்போ வேற்றுமை உறுப்பே ஒரு சிலர் இடைச்சொற்கள் என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப அந்த வேற்றுமை உறுப்புகள் கூட இடைச்சொற்களாக வருகிறது. அதுல அசைநிலை என்ன, இடைக்குறை என்ன, அதுக்கெல்லாம் விளக்கம் தெரிஞ்சு வச்சுங்க. அசைநிலை இடைக்குறைக்கெல்லாம் விளக்கம் இல்லை என்றால் தேர்வே எழுத முடியாது. அதே மாதிரி உரிச்சொல், உரிச்சொல்ல என்ன, ஒரு குணம் தழுவிய உரைச்சொல், பல குணம் தழுவிய உரிச்சொல் என்று அந்த ரெண்டு அந்த உரிச்சொல்லினுடைய வகைகள், அவைகளையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நன்னூலில் சொல்லி இருக்கிற யா அந்த வெண்பாக்கள், ஆசிரியப்பாவின் வகைகள், வெண்பாவின் வகைகள், களிப்பாவின் வகைகள், வஞ்சிப்பாவின் வகைகள், மறுப்பா, இந்த அஞ்சுக்குரிய இலக்கணத்தோடு அதன் வகைகளையும் சான்றுகளோடு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி குரலடி, சிந்தடி, அளவடி, நெளிலடி, கணிலடி, அவைகளை தெரிஞ்சு கொள்ளணும் சான்றுகளோடு. அதே மாதிரி தொடை, தலை, சீர், இந்த யாப்புக்கு இருக்கக்கூடிய அந்த பா வகைகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் நன்னூலில் மிக அழகாக சொல்லியிருக்கார், எளிமைப்படுத்தி. இப்போ அழகீட்டு வாய்ப்பாடு கூறுதல் என்று ஒரு குரலை எடுத்து பிரிக்கிற பொழுது இப்போ நிறைய பேர்த்துக்கு அழகீட்டு வாய்ப்பாடே பிரிக்க தெரியறதில்லை. இன்னைக்கு இலக்கிய மாணவர்கள் படித்து விட்டு வெளியில் வருகிற பொழுது அந்த அழகீட்டு வாய்ப்பாடே தெரியாமல் நிறைய பேர் திடுமாறுறீங்க. பகுபத குறிப்பிழக்கங்கள், குரில் தனித்தும், நெடில் தனித்தும், குரில் ஒற்றெடுத்தும், நெடில் ஒற்றெடுத்தும் வந்தார் நேரசை. குரில் தனித்துனா ஆ கா, நெடில் தனித்தும்னா கா நெட்டெழுத்து, ஆ நெட்டெழுத்து. குரில் ஒற்றெடுத்தும், மெய்யர் தோற்றுனா மெய், அம் தம். அதே மாதிரி நெடில் ஒற்றெடுத்து, ஆம் தாம். இப்படி வருகிற பொழுது பிரிச்சா இதுக்கு பேர் நேரசை. இவ்வளவுதான் சிம்பிள். குரில் தனித்தும், நெடில் தனித்தும், குருள் ஒற்றெடுத்தும், நெடில் ஒற்றெடுத்தும் வந்தால் நாலு, இதான் விதி சொல்றாரு. இந்த விதியே தெரியாம நாம அழகிட்டு வாய்ப்பாட கிளா பள்ளிகளில் எல்லா இடத்துலையும் மனப்பாடம் பண்ணி பிரிங்கிடாங்க, அது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி நிறையசி என்பது குரில் நெடில் இணைந்தும், இரு குரில் இணைந்தும், குரில் நெடில் இணைந்து ஒற்றெடுத்தும், இரு குரில் இணைந்து ஒற்றெடுத்தும் வந்தால் நிறையசை. இந்த எட்டு விதியை நாம் தெரிஞ்சிட்டா போதும், எந்த பாட்டு கம்பராமாயண பாட்டாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மொழிபெயர்க்கலாம். நாம் யார் உள்ளே போகிறதே கிடையாதுங்க, நுனிப்புள் மேய்ச்சு மேய்ச்சு தான்.
இப்ப திருக்குறளினுடைய இரண்டாவது வரி வந்து மூன்று சீர்களை கொண்டது, அதுக்கு பேரு சிந்தனி. திருக்குறளினுடைய முதல் வரி நாலு சீரை கொண்டது, அதுக்கு பேரு அளவடி. ரெண்டு சீர் கொன்றது குரல், அதாவது ஒவ்வொரு அணிக்கு அது குரலடி, அளவடி, சிந்தடி, நெடிலடி, அந்த அடிப்படையிலேயே நாம தவறு செய்கிறான். நெடிலடி, களிலடி, ஆறு வகை என்ன? அதே மாதிரி ஏற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, களித்தலை, இந்த ஏழு தலைகளும் எந்தெந்த பாவிற்கு வரும்? இப்ப வெண்பா இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் எந்த பாவிற்குரிய தலை? நீட்ல ஒரு கேள்வி கேட்கிறான், கீழே ஆப்ஷன்கள் கொடுத்துருப்பான், வெண்பா, அசிரியப்பா, வஞ்சிப்பா, கழிப்பா. எல்லாருமே திரு திருந்தான் முடிக்கிறாங்களா? ஏதோ ஒன்று ஒத்தரட்டை பிடிச்சு போடுவோம், இப்படி இருக்கக்கூடாது. வெண்பா, அப்புறம் நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலைனா ஆசிரியப்பா, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலைனா வஞ்சிப்பா, கழித்தலைனா கழிப்பா. அதே மாதிரி தான் ஓசை நாலு, அகவலோசை, செப்பலோசை, தூங்கலோசை, துள்ளலோசை. இப்ப செப்பலோசை எந்த பாவிற்குரியது? வெண்பாவிற்குரியது. அகவலோசை எந்த பாவிற்குரியது? ஆசிரியா. இப்படி நாம் படிக்கிற பொழுது நமக்குள்ளேயே அந்த நூற்பாக்கனையும் அதை புரிதலோடு படிக்க வேண்டும். தயவு செய்து இலக்கண பகுதியை நீங்கள் புரிதலோடு படித்தால் உங்க வாழ்க்கையில, நானெல்லாம் ஒன்பதாவதுல பத்தாவதுல அழகீட்டு வாய்ப்பாடுகள் படிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் நான் பிரிச்சு எழுதுவேன். நான் கல்லூரியில வந்தோ எம்ஏ படிக்கும் போதோ அழகிட்டுவேன். அடிப்படையே நாம முத புரிதலோடு இருக்கணும். இலக்கண குறிப்பு எழுதுன்னு கேட்டாலே நிறைய பேர் அதை ஒமிஷன் பண்றான். ஒரு குறளை கொடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு கூட்டினா நாம அதை செய்யறது, நாம நடத்துகிற முறை, நாம சொல்லுகிறத வச்சுதான் அவன் அதை படிப்பான். ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை நம்முடைய வாசித்தலும் தன்னம்பிக்கையும் நமக்கு இருக்கிற பொழுதுதான் நாம் நீட் ஆகட்டும், நெட் ஆகட்டும், டிஎன்பிசி ஆகட்டும், எது டிஆர்பி ஆகட்டும், எல்லாம் வெற்றி பெற முடியும். நிறைய பேர் அப்படியே விட்டுறது, எதையும் தொடரதே கிடையாது. உள்ள இலக்கண பகுதினா அது வந்து என்னமோ வேண்டாத வீட்டுக்கு விருந்துக்கு போன மாதிரி அப்படியே ஒமிஷன் பண்றீங்க. ஆனால் இலக்கணம் தொல்காப்பியம் ஆகட்டும், நன்னூலி ஆகட்டும், யாப்பருங்கலக்காரியே ஆகட்டும், தண்டி அலங்காரம் ஆகட்டும், இல்லைங்களா, நேமிநாதம் ஆகட்டும், வீரசோனியம் ஆகட்டும், எல்லாம் அவ்வளவு சிறப்புக்குரியது. இப்போ நன்னூலில் சமீபத்தில் நான் டிஎன்பிசிக்கு வினா எடுக்கும்போது சில கேள்விகள் கேட்டேன். நன்னூலுக்கு உரை எழுதிய, காண்டி உரையை எழுதியவர் யார்? சிம்பிளான கேள்வி கேட்போம். போர்த்து குரூப்புக்கு வினா குறிக்கிற பொழுது சென்னையில் போந்து கேட்டோம். அது பார்த்தீங்கன்னா எழுதுகிறவன் எல்லாம் தப்பாக எழுதுகிறான். கீழே ஆறுமுக நாவலன், நமச்சிவாய முனிவர், இல்லைங்களா, கீழே அதே மாதிரி இளம்பூரணர், நச்சினார்கிணியில் நாளை கொடுத்துட்றோம், தெரியறதில்லை. இப்போ இது குறிப்பாக சொல்கிறேன், நன்னூலுக்கு ரெண்டு பேர் உரை செய்திருக்கிறார்கள். ஆறுமுக நாவலர் எழுதியது காண்டிகை உரை, நமச்சிவாய முனிவர் எழுதியது விருத்தி உரை. இந்த அடிப்படை வினாவே நமக்கு தெரியுது. தயவு செய்து அன்பிற்குனியவர்களே, நெட்டு சிலட்டு தேர்வு எழுதுகிறவர்களும் சரி, பள்ளி கல்லூரிக்கு ஆசிரியராக போகிறவர்களும் சரி, நீங்கள் கல்லூரிகளில் படிக்கவில்லை ஆனாலும் பரவாயில்ல, இனிமேல் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இலக்கண நூல்களை ஒரு முறைக்கு பல முறை உங்கள் வாசிப்பும் நேசித்தலும் இருக்குமே ஆனால்தான் நாம் தமிழாசிரியர், தமிழ் பேராசிரியர்களுக்கு என்று அந்த சந்தேகங்களை சொல்ல முடியும். நிறைய பேர் இன்னைக்கு கல்லூரிகளில் ஒரு மீல தொடங்கி பன்மீல முடிக்கிறான், பன்மீல தொடங்கி ஒரு மீல முடிக்கிறான். தொடரமைப்புகளை கூட எப்படி எழுதுவது என்று தெரியாத அவலநிலை இன்றைக்கு ஆசிரியர்கள் மத்தியில் வந்துவிட்டது. அவைகளை சரி பண்ணுகிற பொறுப்பு உங்களை போன்ற இளம் தலைமுறையினிடம்தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த நன்னூலில் மேலோட்டமாக சில செய்திகளை உங்களுக்கு படிப்பதற்கும் அதற்குள்ளே போவதற்குமான செய்திகளை சொல்லி இருக்கிறேன். அடுத்த வகுப்பில் நான் தண்டி அலங்காரத்தை பற்றி பேச உள்ளேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி தமிழ்துறை நடத்தும் மத்திய மாநில பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான தேசிய பயிலரங்கத்தில் பங்கு பெறும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று சாரதா கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் என் வி கருப்பசாமி ஐயா அவர்கள் நன்னூலில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை விரிவாக எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுக்கு
கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பாடமான நன்னூல் குறித்து முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை தற்பொழுது வாசிக்கின்றேன். அதற்கான விடைகளை கண்டறிந்து பயிற்சியாளர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வல்லினம் இயல்வாய் புணரும். இயற்பெயர் முன். ஈற்று வினா முன். யா வினா முன். விழிப்பெயர் முன். நிரல் படுத்துக வினா எழுத்துக்கள். ஆ ஏ ஏ ஓ யா. நீத்து என்பதில். நீ பகுதி. இத் இடைநிலை. இத் சந்தி. ஊ பகுதி. இவற்றுள் எவையவை சரியானது. ஐ எழுத்துக்கு இசை நிறைவு. வ இ உ நிரல் படுத்துக. நூல் கேட்கும் வகைகள். பொருள் இயைபு பயன் அதிகாரி. பொருத்துக அரி வினா. உயிர் எத்தன்மையத்து. அரியான் வினா. குற்றியோ மகனோ தோற்றுகின்ற உரு. ஏவல் வினா. உயிரெழுத்துக்கள் எத்தனை. ஐய வினா. செல்லாயோ கடைக்கு. பொருத்துக கானத்தை நீளம் எனல். எடுத்த மொழி இனன் செப்பல். ஓலையை திருமுகம் எனல். குழுவின் வந்த குறிநிலை வழக்கு. அறம் செய்தான் துறக்கம் புகும் எனல். உயர்தினை சொல்லாயினும் அக்ரினை பாலாய் இசைக்கும். கனலி கடுக்கிற்று எனல். தகுதி வழக்கு. ல என வரும் புள்ளி முன்னர் தகரம் புணரும் போது தோன்றுவது. ந இட் ந ர. நிரல் படுத்துக பாயிரம் கூறுவோர். தன்னாசிரியன் தன்னோடு கற்றோன். தன் மாணாக்கன் உரைக்காரர். நிரல் படுத்துக பெயர் வகை. பண்பு பெயர் தொழில் பெயர் வினையால் அணையும் பெயர் பொருட்பெயர். செய்யுளிசை அளவடை. இன்னிசை அளவடை. சொல்லிசை அளவடை. ஒற்றளவடை. கெடுப்பதும் கெட்டார்க்கு. நற்றா தொழார் எனின். நம்ம இறைவன். உரன் அசையி உள்ளம். தோளிடை முயக்கம் என்பதில் இடை எனும் உருபு எவ்வேற்றுமையது. ஏழாம் ஆறாம் ஐந்தாம் மூன்றாம். ஈரளவு இசைப்பன. ஓ ஓ அவ் ஐ. உறுதி கூற்று. ஆ எனும் எழுத்தை ஆஹான் எனவும் கூறுப. காரணம் அவ்வெழுத்தோடு எழுத்துச்சாரியை சேரும்போது அச்சொல் அவ்வாறு கூறப்படும். ஐயா ஆ ஈய ஐயா. அவ்வை அவ்வை. சாம்பல் சாம்பர் என்பனவற்றில் ஓர் எழுத்துக்கு பதிலாக பயன்படுத்தும் மற்றோர் எழுத்து. இணையெழுத்து துணையெழுத்து போலி எழுத்து சார்பெழுத்து இவற்றுள் எவையவை சரியானது. உறுதி கூற்று. தமிழ் சொல் வகைகளுள் இடைச்சொல் என்பதும் ஒன்று. காரணம் பெயரும் ஆகாது வினையும் ஆகாது. இடை நிகர்த்ததால் இருப்பது அது. உறுதி கூற்று. சுடுகாட்டை நன்காடு என்பர் புலவர். காரணம் மங்களம் பாடுவது புலவர் தம் மரபு. நிரல் படுத்துக விழி கொள் பெயர்களின் புள்ளி இறுதிகள். இல் இல் எர் இன். பொருத்துக குழுவுக்குறி. படியர் எடுப்பதுவும். எல்லாம் மலை படா பறை.
சொல்லிசை அளபடை, செய்யிலிசை அளபடை, இயற்கை அளபடை, இன்னிசை அளபடை. பொறுத்துக மண் தில் ஓ கழிவு வினா விளைவு எச்சா. பொறுத்துக புறநகர் வருவார் போல அஞ்சு ரூபாய் பந்தர் ஒப்பில் போலி இலக்கணப் போலி கடை போலி முற்றுப்போலி. பகா பதங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் நிலம் நன்று மற்று அன்று. உறுதி கூற்று செந்தமிழ் கொடுந்தமிழ் என்று தமிழ் வழக்குகள் இருவகைப்படுத்தப்பட்டன. காரணம் அக்காலத்திலேயே எழுத்துத்தமிழும் பேச்சுத்தமிழும் தம்முள் வேறுபாடின்றி இருந்தன. பொறுத்துக ஆயுதம் அளவு மெய் உயிர். புழுதம் உறுப்பு ஆவி ஒற்று. நிரல் படுத்துக உவமப் போலி வரும் திறம். பயம் வினை உரு பிறப்பு உறுப்பு. உறுதி கூற்று பகுபத உறுப்புகளுள் அடிப்பாடு என்பதும் அடங்கும். காரணம் அதனோடுதான் விகுதி முதலியன சேர்க்கப்படுகின்றன. உறுதி கூற்று பாயிரம் இல்லது பணுபல் அன்றே என்பர். காரணம் நுண் பொருட்டாகிய பாயிரம் கேட்டார்க்கு பருட்பொருட்டாகிய நூல் இனிது விளங்கும்.